இன்னைக்கு வேற என்ன பண்றதே தெரியல வீடியோ ஸ்கிரிப்ட்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஷூட் பண்ணனும் பாத்துக்கலாம் இருமாச்சா ஒரு கால் வருது இப்படி சொல்றாங்க என்னாச்சு இல்ல என்னோட அக்கவுண்ட் வேற இதுல லாகின் ஆயிருக்குன்னு சொல்லுது என்னோட அக்கௌண்ட்ல இருந்து டிரான்சாக்சன் ஆயிருக்கும் சம்பளமே போலையா என்னன்னு பாரு

இவரும் அந்த ஓடிபியை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் அதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டாரு ஏன் அப்படின்னா எப்பயுமே பர்சன் டு பர்சன் பேசும்போது தான் ஸ்கேம் வந்து இருக்கும் இது கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டட் வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு இது ஐவிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் கால் அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் வந்து நம்பி அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிட்டாரு திரும்ப அந்த கம்ப்யூட்டர் கால் என்ன அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி வந்து தவறா அனுப்பப்பட்டது இன்னொரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இவருக்கும் அந்த ஓடிபி வந்து திரும்ப வந்திருக்கு ஆனா வேற ஒரு ஆப் ஆப்ல இருந்து வந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி மை ஜியோ ஆப்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ல இருந்து ஓடிபி வந்திருக்கு இவர் சந்தேகப்பட்டு உடனே அந்த காலை வந்து கட் பண்ணிட்டு ஏரோப்ளேன் மோட்ல வந்து போட்டுறாரு ஏரோப்ளைன் மோட்டர் போட்டது கொஞ்ச நேரம் கழிச்சும் திரும்ப அந்த கால் வந்துகிட்டே இருக்கு ஆள் பண்ணதுக்கு அப்புறம் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஓடிபி வந்து வந்திருக்கு அவர் உஷாரா ஆயிட்டு என்ன பண்ணிருக்காருன்னா பேடிஎம் போய் ரீச் அவுட் பண்ணும்போது இது எங்க இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க இதுல நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க சைபர் கிரைம் போலீஸார போய் விசாரிக்கும் போது என்ன அப்படின்னா இது ஒரு நூதன திருட்டு நிறைய இடங்கள்ல வந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஐவிஆர் கால் மூலமா மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காலை இவங்க மேனுவலா செலக்ட் பண்ணி இந்த திருட்டுல ஈடுபட்டு இருக்க வந்து அவங்களே ரெக்கார்ட் பண்ணி உங்களோட பேடிஎம் அண்ட் மொபிக் இது மாதிரி பேமெண்ட் பண்ற மெத்தட்ஸ் அவங்க இன்னொரு மொபைல்ல வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீங்க இதே போல ஓடிபி ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் பண்ணும்போது போது அந்த ஓடிபியை போட்டு அவங்க லாகின் பண்ணிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாலெட்ல இருந்து காசு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க இனிமே மக்களே உங்களுக்கு இது போல ஏதாச்சும் வந்துச்சுன்னா உஷாரா இருங்க ஓடிபி எந்த காரணத்து கொண்டும் வந்து ஷேர் பண்ணாதீங்க அது ஒரு பர்சன் டு பர்சன் பேசினாலும் சரி இல்ல கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசினாலும் சரி அதை ஷேரே பண்ணாதீங்க இது மட்டும் இல்லாம ஜானகிராம் அவர்களுக்கு வந்து தொடர்ந்து இந்தியில இருந்து நிறைய பேர் பேசி அவர் வந்து மிரட்டி இருக்காங்க நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க அவர் உடனே போலீசார் கிட்ட போகும்போது புகார் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க நாங்க யார என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அந்த திருட்டுல ஈடுபட்டவங்க நாங்க கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இதே போல ஐவிஆர் கால் ஏதாச்சும் வந்துச்சுன்னா முதல்ல அது உண்மையிலேயே அந்த இடத்துல அந்த கம்பெனியில இருந்தா கால் வந்திருக்கா அப்படின்றத கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ நிறைய இடங்கள்ல இந்த ஐவிஆர் கால் ஸ்கேம் நடந்துகிட்டே இருக்கு இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேரலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உஷாரா இருக்க சொல்லுங்க இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல பண்ணுங்க இதே போல முக்கியமான தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிம்பிள்ங்க இடி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்காக பேக் டு பேக் உங்களை சுற்றி நடக்கிற செய்திகள் ஃபினான்ஷியல் டிப்ஸ் மணி டிப்ஸ் எல்லாமே வந்து இங்க இருக்கு இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விடுவம் சந்திக்கும் விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஜிவி நன்றி வணக்கம்